Hello friends, welcome back to my YouTube channel. I am Ajmal. Ajmal பேசுறேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Nile business ஓட ஒரு ரெண்டு அப்டேட் பத்தி நாம வந்து பார்க்க போறோம். இந்த அப்டேட் மூலமா எப்படி P2P சர்வீஸை யூஸ் பண்றது, எப்படி wallet to wallet money transfer பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா வீடியோ கீழ இருக்கக்கூடிய red button-ஐ click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைல்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகாக போயிட்டுருக்கு, இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. டெய்லி வந்து நம்ம போட்ட கூட மணிக்கு 0.75% இன்கம் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ கம்பெனியிலேருந்து ரெண்டு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 2 வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் 2னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஃபேஸை இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ID வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அது முடிஞ்சிருச்சு. ஸோ 3000 10000 IDs வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஃபேஸ் தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 10000 மேலே 20000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் கம்மிங்ஸ் ஒன்று, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் ஐடிஸ் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த ஐடி ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஃபேஸ் 3 வந்து வந்துடும். ஸோ என்னோடய ஐடியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மை பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது, $25 பேக்கேஜ். ஸோ அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஐடி கிரியேட் பண்ணும்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 இருந்தது, ஃபேஸ் 3 இப்போ கமிங் சூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 3 ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேபி அப்கிரேட் சிஸ்டம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் வந்து அது ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ உங்களுக்கு நைல்டாவில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் 2 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு அப்கிரேட் வந்து கம்பெனி கொடுக்குது, ஒரு அப்கிரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபேஸ் 2 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா P2P சர்வீஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணால் தான், ஒன்று வந்து P2P சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லேயே நான் பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இங்கே சூப்பராக வந்து வச்சுருக்காங்க P2P சர்வீஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலட் டு வேலட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வேலட் டு வேலட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது P2P சர்வீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ட்ரோனை வந்து பை செல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட ஐடி, ஓகேவா, என்னோட மெயின் ஐடியை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ரெண்டு ஐடி இருக்குது அப்படின்னு. ஒரு ஐடியில் வந்து $25 போட்டிருக்கேன், இன்னொரு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா $100 பேக்கேஜ் வந்து போட்டிருப்பேன். ஸோ $100 பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 2 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்னோட முதல் ஐடியில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் வந்து $13.90 வந்து இருக்குது. ஸோ இந்த $13.90 வந்து என்னோடய ரெண்டாவது ஐடிக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து P2P இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னே நம்ம வந்து பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணணும். ஸோ விட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பேமெண்ட்டுக்குள்ளே போங்க. பேமெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவைலபிள் பேலன்ஸ் வந்து $13.90 இருக்குது. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து 13 தான் செல் பண்ண முடியும். ஸோ 13 வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ 13 கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஆதென்டிகேஷன் கோடு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்னோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP வந்து நான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெயிலுக்கு வந்து OTP வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு விட்ரா அமௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ விட்ரா அமௌண்ட் உள்ள கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா அமௌண்ட், அதாவது $11.05 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ எனக்கு வந்து செக் யுவர் P2P வேலட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நான் இப்போ வந்து P2Pக்குள்ளே போகிறேன். ஸோ P2Pக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ், அதாவது நான் கொடுத்த விட்ராவலுக்கு எனக்கு 176 TRX வந்து வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பாஸ்புக்கில் போகிறேன். ஸோ பாஸ்புக்கில் போயிட்டு நான் வந்து இதை செக் பண்ணுறேன், அதாவது விட்ராவில் வந்து செக் பண்ணுறேன். ஸோ $13 நான் விட்ரா கொடுத்தேன், அதில் $1.95 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விட்ராவல் ஃபீஸ் வந்து போயிடுச்சு. போயிட்டு $11.5 வந்து எனக்கு வந்து பே அவுட்டாக வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த $11.5 எனக்கு எவ்வளோ TRX அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 176 TRX வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா,
ஸோ 166 டிஆர்எக்ஸ் வந்திருக்கு. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து டிஆர்எக்ஸை வந்து விட்ரா பண்ண முடியாது. ஸோ விட்ராவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து விட்ரா டிஆர்எக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விட்ராவல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா நமக்கு வந்து டிஆர்எக்ஸ் வந்து டைரெக்டாக விட்ரா பண்ண முடியாது, அதை வந்து கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே நம்ம வந்து P2P-லே வந்து நம்மளோட டிஆர்எக்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ P2P-லே நம்மளோட டிஆர்எக்ஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லை நம்ம வந்து செல்லில் போயாச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். செல்லில் போயிட்டு செல்லை கிளிக் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து P2P-ல வந்து நம்ம காயினை வந்து செல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 160 டிஆர்எக்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் வந்து 160 டிஆர்எக்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ நமக்கு மினிமம் 160 டிஆர்எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து P2P-ல நம்மளோட காயினை செல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டிருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து எல்லோரும் இப்போ வந்து $25 $50 போட்டவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 160 டிஆர்எக்ஸ் வந்து ஈஸியாக வராது. அதாவது $1 விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு $160 வந்து வராது, சாரி 160 டிஆர்எக்ஸ் வந்து வராது. ஸோ 160 டிஆர்எக்ஸ் வரணும் அப்படின்னா மினிமம் $10 மேலே இருந்தால் தான் 160 டிஆர்எக்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா P2P வேலெட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது வேலெட் டு வேலெட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 டிஆர்எக்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒன்று 20 டிஆர்எக்ஸ் இருக்குது, இல்லைனா $1 நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறீங்க. ஸோ $1 விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 டிஆர்எக்ஸ் இல்லைனா ஒரு 15 டிஆர்எக்ஸ் வருது அப்படின்னா P2P-ல வந்து உங்களோட அப்ளைனுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட அப்ளைனுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்டருந்து நீங்கள் வந்து டிஆர்எக்ஸாக வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா INR-ஆக வேணும் அப்படின்னா INR-ஆக வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய டவுன்லைனில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு டாலர் இது அதாவது உங்களோட டாலர் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி முதல்ல வந்து விட்ரா பண்ணணும். விட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஆர்எக்ஸ் வருதோ அது வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 10 டிஆர்எக்ஸ் இந்த இடத்துல டிஆர்எக்ஸ் வேலெட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண முன்னாடி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் கேட்கணும். ஓகேவா? ஸோ ப்ரோ இந்த மாதிரி என்னோட வந்து டிஆர்எக்ஸ் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த டிஆர்எக்ஸை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து காசு உங்களுக்கு வந்து INR வேணும்னா INR கொடுக்குறேன், டிஆர்எக்ஸ் வேணும்னா டிஆர்எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ எந்த அடிப்படையில் கொடுப்பேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நான் டிஆர்எக்ஸோட கரண்ட் ரேட் என்னவோ அந்த அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா P2P to P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றக்கு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட நைல்டு ஐடி வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னட்டு இருக்கக்கூடிய 176 டிஆர்எக்ஸை வந்து என்னோட செகண்ட் ஐடிக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட செகண்ட் ஐடியில் உள்ள இமெயில் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட செகண்ட் ஐடியில் உள்ள இமெயில் ஐடியை நான் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நைல்டாவோட ஐடி கேட்குது. ஓகேவா? ஸோ நைல்டாவோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே DA-ன்னு ஒன்று இங்கே ஆல்ரெடி DA இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸை காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்குது. ஸோ கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 டிஆர்எக்ஸ் இருந்தாலே நம்ம வந்து வேலெட் டு வேலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிஆர்எக்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னட்டு இருக்கக்கூடிய 176 டிஆர்எக்ஸை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் கீழே வந்து 176 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ 1 டபுள் வாட்டி நீங்கள் வந்து இந்த ஐடியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது DA ஐடி, ஓகேவா, நைல்டாவோட ஐடியை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டானு. ஸோ நம்ம தப்பாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து டிஆர்எக்ஸ் வந்து போயிடும், வாங்குறது கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ 1 டபுள் வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இது காமிக்குது. ஓகேவா? ஸோ அதாவது ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் நைல்டு ஐடி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பேர் வந்துருச்சு. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்துருச்சு, எந்த ஐடிக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின் உள்ள பேர் மேலே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அக்ரீடு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின் உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கோட் அப்படின்னு இருக்குது, இந்த ரிக்வஸ்ட் கோடு கொடுங்க. ரிக்வஸ்ட் கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து மெயிலில் போயிட்டு திரும்ப வந்து ஓடிபி எடுக்கிறேன். ஸோ இப்போ ஓடிபி வந்து காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 176 டிஆர்எக்ஸ் வந்து என்னோடய ரெண்டாவது ஐடியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து கோ டு வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேவா? என்னோடய வேலெட்டில் இருந்த காயின் வந்து
ரெண்டாவது ஐடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட ரெண்டாவது ஐடியா வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஐடியா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து P2P வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ P2P வேலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 176 TRX வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நான் சென்ட் பண்ணிவிட்டேன், இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 176 வந்து நான் வந்து செல் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோட 176 இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். அதாவது ரெண்டாவது ஐடியில் இருக்கக்கூடிய 176 செல் ஆர்டர் போட போகிறேன், ஃபர்ஸ்ட் ஐடியிலேருந்து அதை பை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு 176 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து செல் ஆர்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து செல் TRX இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப் அப்படின்ட்டு இருக்குது, அதில் செல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 160 TRX, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh TRX வரைக்கும் நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னோடய வேலெட்டில் 176 இருக்குது. ஸோ நான் அதனால 176 அப்படியே வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 176 கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே காமிக்குது, 5.06 வந்து கரண்ட் ப்ரைஸ் காமிக்குது. மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.56 மினிமம் ப்ரைஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5.56. அதாவது நம்ம இருக்கக்கூடிய மினிமத்திலேருந்து மேக்ஸிமம் வந்து 1 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 ரூபா வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 4.56 மேக்ஸிமம் 5.56 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.56 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி 5.56 கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து 56 நான் மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ 4.56 வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் அமௌண்ட்டாக 5.56 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 5.56 வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்ம என்னென்ன பேமெண்ட் மெத்தட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உள்ளது இங்கே வந்து காமிக்கும். ஸோ பேமெண்ட் மெத்தட் எப்படி பார்க்குறது அப்படின்னா, மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ரெண்டாம் இருக்குது, ஒன்று வந்து ஜிபே இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா IMPS இருக்குது, அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஜிபேயை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஜிபேயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜிபேயில் இங்கே வந்து ஒரு டிக் வரும். ஃபோன்பே இதை ரெண்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுலேயும் வந்து டிக் வரும். ஓகேவா? இல்லை நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் மட்டும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அப்படின்னா ரெண்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பேமெண்ட் டைம் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 30 மினிட்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குது. செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்ம ஆர்டர் டைப் வந்து செல், 176 TRX வந்து செல் பண்ண போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.56 கொடுத்துருக்கேன். பேமெண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிக்வஸ்ட் கோடு கொடுக்குறேன். ஸோ ரிக்வஸ்ட் கோடு கொடுத்தோன்னா நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு OTP வரும், அதை எடுத்து நம்ம இங்கே கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து OTPயை கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து OTP வந்து அங்கேருந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளேஸ் ஆர்டர் வந்து போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ செல் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டுட்டோம். ஸோ அது வந்து நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து P2P கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஸோ ஆர்டர் 1 இருக்குது. ஸோ இப்போ வந்து பை TRX அப்படின்ற இடத்துல நம்ம வந்து போகிறோம். ஸோ பை TRX உள்ள இடத்துல போனோம் அப்படின்னா இங்கே யாரெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ 5.41 மினிமம் ரேட் வந்து போட்டிருக்காங்க, 5.41, 42, 44. ஸோ அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அவங்க என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் காமிக்கும். ஓகேவா? ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆன்லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அவங்க ஆஃப்லைன் ஆன்லைனில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன்லைனில் இல்லாததை நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து எந்த ப்ரைஸ் எந்த பெர்சண்ட்டை வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும், எந்த பெர்சண்ட்டை எவ்வளோ TRX இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை பார்த்து நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட 5.45 ஒரு டிஆர்எக்ஸோட ரேட்டு 5.45 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவைலபிள் பார்த்தீங்கன்னா 190 டிஆர்எக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஜிபே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அதே இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5.45 இருக்காங்க, பட் அவங்க வந்து அவைலபிள் இல்லை, ஓகேவா. மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு 5.41 வந்து இருக்காங்க, 5.41 ரேட்டில் வந்து இருக்காங்க, பட் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, அதாவது அவங்க ஆன்லைனில் வந்து கிடையாது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க 5.45 ஆன்லைனில் குசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவங்க யார் இருக்காங்களோ, யார் வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி யார் ஆன்லைனில் இருக்காங்களோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது வந்து என்னோட நம்ம வந்து செல் பண்ண ஐடி. ஸோ அதாவது 176 டிஆர்எக்ஸ் வந்து நம்ம செல்லிங் ஆர்டர் வந்து போட்டிருக்கோம், அது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் வந்து இங்கே நான் வந்து நூர் ஜஹான் நெண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் 5.56 176 டிஆர்எக்ஸ் வந்து நான் அவைலபிள் போட்டிருக்கேன், ஓகேவா. நான் வந்து செல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த செல் ஆர்டரை வந்து என்னோட ஃபஸ்ட் ஐடியிலேருந்து நான் வந்து பை பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட் ஐடிக்கு போயிட்டேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மல் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா P2P அப்படின்ற சிஸ்டத்துக்குள்ளே போகிறேன். ஸோ போனதுக்கப்புறம் இங்கே பை டிஆர்எக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ பை டிஆர்எக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எதாவது யார் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.45 இவங்க வந்து ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து 174 டிஆர்எக்ஸ் இருக்குது, இவங்க ஜிபே மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 5.45, அவங்கள்ட்ட 190 டிஆர்எக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் ஆன்லைனில் இருக்காங்க, வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து 5.46 590 டிஆர்எக்ஸ் இருக்குது, அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு யார் கம்மியாக எந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா. பட் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் வந்து செகண்ட் ஐடியிலேருந்து செல் ஆர்டர் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் ஐடியில் வந்து அதை பை பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ செகண்ட் பேஜுக்குள்ளே போகிறேன். செகண்ட் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபஸ்ட் செகண்ட் ஐடியில் உள்ளது இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த பேர் ஓகேவா, நூர் ஜஹான் என்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே வந்து 176 டிஆர்எக்ஸ் இருக்குது, 5.56 கொடுத்துருக்கேன். நான் ஏன் 5.56 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா வேற ஒரு பர்சன் வந்து வாங்குவாங்க, ஓகேவா. ஸோ கூடுதலாக கொடுத்தா எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதனால தான் நான் வந்து 5.56 கொடுத்துருக்கேன். ஸோ 5.56 வரும்போது அங்கே நிறைய பேர் வந்து கம்மியாக கொடுத்துருக்கனால அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வருவாங்க, ஓகேவா. ஏன்னா எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதனால யாருமே வேறு யாருமே வாங்கிடக்கூடாது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணனால நான் 5.56 போட்டிருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து 5.45 வந்து லோ ரேட்டாக இருந்தது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி 5. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஃபஸ்ட் பேஜில் போனோம் அப்படின்னா லோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்போம், 5.41. ஸோ நம்ம 5.42 கொடுக்கலாம், இல்லைனா 43 கொடுக்கலாம், 45 கொடுக்கலாம், இல்லைனா 40 கூட கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம எந்த ரேட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு ஈஸியாக செல் ஆகணும் அப்படின்னா 5.40 கொடுத்தோன்னா ஈஸியாக யாராவது ஒரு ஆள் ஆன்லைனில் இருக்கவங்க வாங்கிடுவாங்க, ஓகேவா. ஸோ நான் யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் 5.56 வந்து கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5.56 கொடுத்துருக்கிறதுல நான் வந்து இங்கே வந்து பை டிஆர்எக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ பை டிஆர்எக்ஸ்னு உள்ள கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் டு பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ண நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பை அப்படின்றது இங்கே வந்து நம்ம எத்தனை டிஆர்எக்ஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து அவன்கிட்ட அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 176 இருக்குது, ஓகேவா. ஸோ அதாவது அந்த ஐடியில் 2வது ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 176 டிஆர்எக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு 176 வேணும் அப்படின்னா 176 வாங்கிக்கலாம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு 100 டிஆர்எக்ஸ் வேணும் அப்படின்னா 100 டிஆர்எக்ஸ்க்கோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்கான், ஓகேவா. ஸோ நம்ம 5.56 கொடுத்தனால 100 டிஆர்எக்ஸ் வந்து 556 நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா 176 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ரிக்யர்மெண்ட்டோ அதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து 176 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுறதுனால நான் வந்து 176 கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு பை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பை டிஆர்எக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்து செக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டோட்டலாக 978.56 ரூபா வந்து நான் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ஐஎம்பிஎஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது, இல்லைனா ஜிபே இருக்குது, ஓகேவா. ஸோ எதில் வேணாலும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யார் வந்து அந்த பை ஆர்டர் வாங்க போகிறாங்களோ அவங்க வந்து பே பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பே பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு
நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேவா, 978.56 வந்து நான் வந்து ஃபண்ட் வந்து யூபிஐ ஐடிக்கு வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ணும்போது ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி மேலே கேட்குது. இங்கே வந்து ஐ ஹாவ் த பேமெண்ட் அதாவது அதை வந்து கிளிக் பண்ணணும். அதாவது ஐ ஹாவ் மேட் பேமெண்ட் ஃப்ரம் மை வெரிஃபைடு பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, அதாவது நம்ம வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, ஓகேவா, நம்ம பை பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து 978.56 நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். 176 TRX வந்து சென்ட் பண்ணிட்டோம். பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐடியில். இப்போ செகண்ட் ஐடியை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஐடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு ஆர்டர் ப்ராசஸிங் அதாவது அங்கே கம்ப்ளீட்டட்னு கொடுத்த உடனே நமக்கு ரீடைரக்ட், அதாவது நம்ம எங்கே இருந்தோம், டேஷ்போர்டில் இருந்தோம். ஸோ டேஷ்போர்டில் இருந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு அங்கே ஃபஸ்ட் ஐடியில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுச்சு, ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னு உள்ள பேஜுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப் வந்து செல்லு, டோட்டல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 176, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.56, டோட்டல் அமௌண்ட் பெய்டுன்னு வந்துச்சு, ஸ்டேட்டஸ் வந்து பெய்டுன்னு வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நமக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கன்ஃபார்மிங் த பேமெண்ட், ஓகேவா, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, ஆஃப்டர் கன்ஃபார்மிங் த பேமெண்ட் பி ஷுவர் டு கிளிக் பேமெண்ட் ரிசீவ்டு பட்டன். ஓகேவா, ஸோ நமக்கு பேமெண்ட் வந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் நாட் ரிசீவ்டு பேமெண்ட் ஃப்ரம் பையர், அதாவது பையர்லேருந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்து வரல, அதனால இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா பையர்லேருந்து பேமெண்ட் வரலன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு பெனால்ட்டி வந்து போயிடும், மேபி அவங்களோட ஐடி பிளாக் ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து வாங்குவாங்க கம்பெனி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போயிடும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரிசீவ் த கரெக்ட் அமௌண்ட் ஃப்ரம் த செலக்டட் பேமெண்ட் மெத்தட். ஓகேவா, அதாவது என்னோட பேமெண்ட் மெத்தட் நான் என்ன கொடுத்துருந்தேனோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு கரெக்ட் அமௌண்ட்டு நான் எவ்வளோ கொடுத்துருந்தேனோ அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் ஐ அக்ரி டு ரிலீஸ் மை TRX டு த பையர். ஓகேவா, ஸோ என்னோட TRX வந்து நான் பையருக்கு நான் கொடுக்க ரெடி ஆகிட்டேன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு ஒரு OTP வரும். ஓகேவா, ஸோ எல்லாமே OTP சிஸ்டம் இருக்கனால நம்ம வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்துருச்சு. ஸோ இந்த OTP காப்பி பண்ணி நான் வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சோல்டு 176 TRX அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் நம்ம கையில் வந்துருச்சு, நம்மளோட TRX-ஐ வந்து நம்ம சோல்வ் பண்ணிட்டோம், பையர் வந்து வாங்கிட்டோம். ஓகேவா, ஸோ பையருக்கு வாங்கினதுக்கப்புறம் பையருக்கு எங்கே போகும் அப்படின்னா பையரோட இந்த நைல்டா அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டுதான் கவுண்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேர் வந்து கீழே கொடுத்துருக்கான். ஸோ என்னோடய இதை அதாவது நைல்டாவோட ஐடி கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ நைல்டா ஐடி கொடுத்துருக்கனால என்னோடய ஃபஸ்ட் ஐடிக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இங்கே டேஷ்போர்டு போகிறேன். ஸோ டேஷ்போர்டு போனதுக்கப்புறம் P2Pயை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ P2Pயை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 176 TRX வந்து என்னோட P2P வேலெட்டுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து என்னோடய ஐடிக்குள்ளே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால இது வந்து என்னோடய வேலெட்டுக்கே வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம பைசெல் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக பைசெல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய TRX-ஐ வந்து டேரெக்டாக ஒரு கஸ்டமருக்கு செல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட மணி நம்ம டேரெக்டாக வாங்கிடலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த TRX வந்து அவங்களோட வேலெட், அதாவது P2P வேலெட்டில் தான் வந்து உட்காரும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி ஐடி செல்ஃப் ஐடி அப்கிரேட் பண்ணுக்கு யூஸ் பண்ணலாம், ஆக்டிவேட் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு செல் பண்ணுறதா இருந்தால் P2Pயில் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் விட்ரா பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ விட்ராவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு P2Pயில் வந்து பைசல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே P2P இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரோனிங் ப்ரோ வேலெட்லேருந்து நம்ம TRX வந்து இங்கே கொண்டுடலாம், இந்த TRX வேலெட்டுக்கு நம்ம கொண்டுடலாம். கொண்டு வந்துட்டு இங்கே வந்து பைசெல் வந்து பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்படி P2P வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து பைசெல் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கம்மியாக யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள்டேருந்து பை பண்ணுறாங்க,
திரும்ப வந்து செல் ஆர்டர் அவங்களே வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேட்டை போட்டு அவங்களே செல் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நைல்டாக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு, நம்மளோட மணி லாஸ் ஆகாது, எங்கேயுமே நம்ம போய் அதை செல் பண்ணணும்னு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ 176 டிஆர்எக்ஸ் என்னோட வேலெட்டுக்கு வந்துடுச்சு. இதை நான் வந்து இன்னொரு ஒரு செல்லட்டை கொடுத்து நான் செல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ கிரியேட் பண்ணதுனால என்னோட ரெண்டு ஐடிக்குள்ளே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன், ஓகேவா? ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து பயம் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய ரெண்டாவது ஐடியா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆர்டர் கம்ப்ளீட்டட், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஸோ டேஷ்போர்டுக்கு போகும்போது என்னட் இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் இங்கே தான் இருக்குது. அங்கேருந்து நான் வந்து 176 டிஆர்எக்ஸை வந்து இங்கே வந்து இது பண்ணியிருந்தேன், வேலெட்டு வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேருந்து பை செல் ஆர்டர் போட்டேன். செல் ஆர்டர் போட்டு அந்த ஃபஸ்ட் ஐடிக்கு வந்து பை பண்ணி இப்போ என்னோடய ஃபஸ்ட் ஐடியில் வந்து அந்த அமௌண்ட் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த P2P சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு இன் நைல்டா, ஓகேவா? ஸோ நைல்டாவில் நமக்கு வந்து $1 இருந்தாலும் நம்ம வந்து P2P, அதாவது $1 இருந்தாலும் நம்ம வந்து P2P வேலெட்லேருந்து P2P வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் 160 டிஆர்எக்ஸ் இருக்குது அப்படின்னா 160 டிஆர்எக்ஸை வந்து நம்ம வந்து P2P சர்வீஸில் வந்து பை செல் நம்ம வந்து பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது நம்ம வந்து நம்ம காசை நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிஆர்எக்ஸை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம வந்து லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ நைல்டாக உள்ளே நம்ம வந்து ஐடி நம்ம போட்டிருக்கோம், நம்ம வந்து நைல்டாவில் வந்து நம்ம வந்து மெம்பர் அப்படின்னா நம்மளோட டிஆர்எக்ஸை இங்கே கொண்டு வந்து நம்மளே வந்து செல் பண்ணி பை செல் பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்ம ப்ராஃபிட்டும் எடுக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.